வணக்கம். இன்னைக்கு எட்டாம் வகுப்பு யாப் இலக்கணம், அதாவது இலக்கணத்துக்கு கற்கண்டுன்னு ஒரு பேர் உண்டு. இன்னைக்கு நம்ம யாப் இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த யாப் இலக்கணம்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் மரபு கவிதைகள் எனப்படும். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப் இலக்கணம் எனப்படும். அதான் யாப் இலக்கணம்னா என்னன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த யாப் இலக்கத்தின்படி செய்யுளுடைய உறுப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த செய்யுளுடைய உறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆறு செய்யுளுடைய உறுப்புகள் ஆறு வகைப்படும். அவை என்னென்னு பார்த்திங்கன்னா, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இப்போ பாருங்கள், யாப் இலக்கத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் ஆறு. முதல்ல எழுத்து, அடுத்து அசை, சீர், தலை, அடி, தொடை. இந்த ஆறு உறுப்புகளும் தான் செய்யுளுக்குரிய உறுப்புகள். இதில் முதல்ல பார்த்திங்கன்னா எழுத்து. யாப் இலக்கணத்தின்படி எழுத்துக்கள் வந்து மூன்று வகைப்படும். குறில், நெடில், ஒற்று. குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள், புள்ளி வைத்த எழுத்துக்களை நம்ம ஒற்று எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் குறியில் எழுத்துனா எது, நெடியில் எழுத்துனா என்ன, ஒற்று எழுத்துக்கள்னால் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து முதல்ல எழுத்தில் வந்து முதல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறியில் நெடில் ஒற்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த குறியில் பார்த்திங்கன்னா இரண்டு, ஒன்று உயிர்குறில், ரெண்டு உயிர்மை குறில். உயிர்குறில்னால் உங்களுக்கு தெரியும், குறியில் எழுத்துக்கள்லாம் ஐந்து எழுத்துக்கள், அ இ உ ஏ ஓ, குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் ஐந்து. இது உயிர்மை குறில்னால் காலேருந்து நா வரைக்கும், கீழேருந்து நீ வரைக்கும், கூலேருந்து நூ வரைக்கும், கேலேருந்து நே வரைக்கும், கோலேருந்து நோ வரைக்கும் இருக்கிறது தான் உயிர்மை குறில். உயிர்மை குறில் இப்போ குறில்னு சொல்லும்போது உயிர்குறில் உயிர்மை குறில். இப்போ குறில் எழுத்துக்கள் ஐந்து பார்த்துட்டோம். அடுத்தது நெடில், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் தான் நெடில் எழுத்துக்கள். அதில் பார்த்திங்கன்னா ஆ இ ஊ ஏ ஐ ஓ அவ், இந்த ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். இப்போ உயிர்மை நெடில் சொல்லும்போது காலேருந்து நா வரைக்கும், கீலேருந்து நீ வரைக்கும், கூலேருந்து நூ வரைக்கும், கேலேருந்து நே வரைக்கும், கையிலேருந்து நை வரைக்கும், கோலேருந்து நோ வரைக்கும், கவுலேருந்து நவ் வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் தான் உயிர்மெய் நெடில். உயிர்மை நெடில் அதாவது உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து பிறக்கின்ற நெடில் எழுத்துக்கள், இதை நெடில் எழுத்துக்கள். அப்புறம் நெடில் சொல்லும்போது உயிர் நெடில் உயிர்மை நெடில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒற்று எழுத்துக்கள். ஒற்று எழுத்துக்கள் இருக்க சொன்ன புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் ஒற்று எழுத்துக்கள். அதில் மெய் எழுத்து இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் இருக்கிற மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து ஒன்று, இதான் வந்து ஒற்று எழுத்துக்கள். இப்போது நம்ம எழுத்தில் குறியில் பார்த்தோம், நெடில் பார்த்தோம், ஒற்று பார்த்தோம். அடுத்தது அசை. அசைனா என்னென்னா, எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை எனப்படும். எடுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா, நீ நீ என்பது ஒரு எழுத்து தான். நீலம் அப்படின்னு சொல்லும்போது சில எழுத்துக்கள், ஒன்றுக்கு மேற்பட்டு வருகிற எழுத்துக்கள். இப்போது எழுத்துக்கள் ஒன்றாக வரலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டும் வரலாம். அடுத்தது அசை ரெண்டு வகைப்படும், அவை நேரசை நிறையசை. இப்போ நேரசைனா என்ன அப்படின்னா, குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் அல்லது ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசை எனப்படும். இப்போ நேரசை அப்படின்னா, நா அப்படின்னா குறில், நா என்றால் நெடில், நம் அப்படின்னா அதில் ஒரு குறில் எழுத்தும் வருது, இம் என்கிற ஒற்று எழுத்தும் வருது, நம். இப்போ குறிலோட ஒரு ஒற்று எழுத்து வருவது நாம் அப்படின்னு வருது. நா என்பது நெடில் எழுத்து, இம் என்பது ஒற்று எழுத்து, அப்போ ஒரு நெடிலோட ஒரு ஒற்று எழுத்து சேர்ந்து வருவது, இதெல்லாம் நேரசை. அப்போது குறில் தனித்து வந்தாலோ நெடில் தனித்து வந்தாலோ குறிலோடு ஒரு ஒற்றெழுத்து வந்தாலோ நெடிலோடு ஒரு ஒற்றெழுத்து வந்தாலோ அதெல்லாம் நேரசையாக. அடுத்தது குறில் நெடில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் நேரசையை உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் நேரசை, இதை வைத்தா நீங்கள் வந்து அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுவீங்க நீங்கள். அடுத்தது நிறையசை, இரண்டு குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அது நிறையசை எனப்படும். இரண்டு எழுத்துக்கள் வந்துட்டாலே அது நிறையசை தான். இப்போ உங்களுக்கு கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரு, கா ட, கா என்பதும்
குறில் எழுத்து தான் டா என்பதும் குறில் எழுத்து. அப்போ இரண்டு குறில் வந்தால் அது நிறையசை. க டா அப்போ குறிலோடு ஒரு நெடில் எழுத்து வருது. அப்போ குறில் பக்கத்தில் ஒரு நெடில் எழுத்து வந்தாலும் நிறையசையே தான். அடுத்தது க ட இல் கடல். அப்போது க என்பது குறில் எழுத்து, டா என்பது குறில் எழுத்து, இல் என்பது ஒற்றெழுத்து. இரு குறில் பக்கத்தில் ஒற்றெழுத்து வந்தாலும் நிறையசை தான். கடாம் க குறில் எழுத்து, டா என்பது நெடில் எழுத்து, இம் என்பது ஒற்றெழுத்து. அப்போது ஒரு குறில் எழுத்து அடுத்து நெடில் எழுத்து, அது பக்கத்தில் ஒரு ஒற்றெழுத்து, அது ஒரு ரெண்டு எழுத்துக்கு மேற்பட்டே போயிடுச்சு. அப்போ அது நிறையசை. அப்போது நிறையசைனா என்னென்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இரண்டு குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும், அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அது நிறையசை எனப்படும். இப்போ நேரசைனா என்ன, நிறையசைனா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த நேரசை நிறையசை நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சீர். ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து வருவது சீர் எனப்படும். ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து வருவது சீர் எனப்படும். சீர் வந்து நான்கு வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். சீர் நான்கு வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். இப்போது இந்த சீர்களை பற்றி நீங்கள் நல்லா தெரியும். இப்போ முதல்ல நேரசைனா என்ன, நிறைய இசை என்னென்னா நல்லா தெரிஞ்சுட்டீங்கன்னா. அடுத்தது தலை. இப்போ தலைனா சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை எனப்படும். முதல் சீர் இறுதி, அதோடு வரும் சீர் முதல். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏழு வகைப்படும் தலைன்னு சொல்லும் பொழுது. தலை எத்தனை வகைப்படும்? ஏழு. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை எனப்படும். முதல் சீர் இறுதி எழுத்தும், வரும் சீரில் முதல் எழுத்தும் சிறுவத்தான் தலை பொருந்துவதுதான் என்னது, தலை எனப்படும். இந்த தலை வந்து ஏழு வகைப்படும். இப்போ என்னென்ன தலைகள்ன்றத நம்ம பார்க்கலாம். நேரொன்றி ஆசிரிய தலை, நிறைவொன்றி ஆசிரிய தலை, இயசீர் வெண்டலை, வெண் சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. தலை வகைகள் ஏழு. நேரொன்றி ஆசிரித்தலை, நிறையொன்றி ஆசிரித்தலை, இயசீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய அடுத்தது அடி. அடின்னு சொல்லும் பொழுது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி எனப்படும். இப்போ அடி ஐந்து வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. இப்போ குரலடினா ரெண்டு சீர் தான் இருக்கும். இப்போ திருக்குறள் தெரியலையா உங்களுக்கு, அதில் ரெண்டு சீர் தான் இருக்கும். சிந்தடினா மூன்று சீர்கள், அளவடினா நான்கு சீர்கள், நெடிலடினா ஐந்து சீர்கள், கழி நெடிலடினா ஐந்துக்கு மேற்பட்ட சீர்கள் இருக்கும். இப்போ அடினா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அடியினுடைய வகைகள். இப்போ அடியினுடைய வகைகள் எத்தனை, ஐந்து. இப்போது அடினா என்ன, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவதுதான் அடியாகும். அது ஐந்து வகைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடை. செய்யுளின் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை தொடை எனப்படும். செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை, அதுதான் தொடை. இப்போ சீர்களுக்கு இடையிலாம் இருக்கலாம் அல்லது அடிகளுக்கு இடையிலும் அமையலாம். தொடை வந்து எட்டு வகை. என்னென்ன தொடைன்னு பார்த்தீங்கன்னா, மோனைத்தொடை, இயபுத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, அளவடைத்தொடை, அந்தாதித்தொடை, இரட்டைத்தொடை, செந்தொடை. மோனைத்தொடை, இயபுத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, அளவடைத்தொடை, அந்தாதித்தொடை, இரட்டைத்தொடை, செந்தொடை. அது மோனைத்தொடைனா என்னென்னா, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் மோனைத்தொடை எனப்படும். ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. இல்லை மேலே இருக்கிற அடியில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து வான் வந்திருக்கு, ரெண்டாவது அடியில் பார்த்தீங்கன்னாலும் முதல் எழுத்து வான் வந்திருக்கு. அப்போ ரெண்டு எழுத்து ஒன்றாக வந்ததுனால, முதல் எழுத்து ஒன்றாக வந்ததுனால இதில் மோனைத்தொடை உள்ளது. இதெல்லாம் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாணயம் பாராட்டுதல் வரும்பொழுது இதை நீங்கள் ஐந்து வகையான பாணயம் பாராட்டுதல் எழுதும்பொழுது மோனைத்தொடை, மோனைனா என்னன்றதை நீங்கள் தெரியும். முதல் எழுத்து ஒன்றா வந்தால், அந்த அடியில் முதல் எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா அது மோனைத்தொடை. அப்போது மாணவர்கள் நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல
ஒவ்வொன்றத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ முதலெழுத்து ஒன்றி வந்தால் அது மூனை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எதுகை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை எனப்படும். இப்போ பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டு, பண்புடையார் பற்றுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். இப்போ மேலே பண்புன்னு வந்திருக்கு, கீழே மண்புன்னு வந்திருக்கு. இப்போ இரண்டாவது எழுத்து பார்த்திங்கன்னா இன் என்ற எழுத்து வந்திருக்குது. அப்போ இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதனால இதில் என்ன தொடை இருக்கு, எதுகை தொடை உள்ளது. அப்போ இரண்டாவது எழுத்து, முதல்ல பார்த்தா மோனையில் முதல் எழுத்து ஒன்றி வந்தது, ரெண்டாவது எதுகையில் ரெண்டாவது எழுத்து ஒன்றி. அடுத்து ஏபு தொடை, இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர துடுப்பது ஏபு தொடை எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிந்த புளுக்கு இன்பம் கூட்டி. போய் கடைசி எழுத்து பாருங்கள், ஒரே ஓசையில் ஒன்றி வருது, ஊட்டி ஓட்டி வாட்டி கூட்டி. அப்போது ஒரே ஓசையில் வருவதனால இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பதுனால இதில் இருக்க தொடை என்னென்னா இயபு தொடை. இப்போது மோனைனா என்னன்னு பார்த்தோம், எதுகைனா என்னன்னு பார்த்தோம், இயபு தொடைனா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சுல. இயபுன்னு சொல்லும்போது கடைசி எழுத்து, அதாவது கடைசி பார்த்திங்கன்னா அப்படி ஓசை ஒன்றி வருது பாருங்கள். அடுத்தது அந்தாதி தொடை, ஒரு பாடலினுடைய இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை எனப்படும். இங்கே பாருங்கள் உதாரணம் பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகுடன் விளங்கும் ஒளித்திகள் அவிர்மதி மதி நலன் அழிக்கும் வளம் கெழு முக்குடை. இப்போ கடைசி சீர் பாருங்கள், இந்த முத அடியில் மதின்னு வந்திருக்கு, அடுத்த அடியில் பார்த்தீங்கன்னா முதல் சீர் ஒன்றி வருது. இப்போ முதல் அடியில் கடைசி சீரும் இரண்டாவது அடியில் முதல் சீரும் வருவதனால ஒன்றி வருவதனால இது அந்தாதி தொடை, அந்தாதி தொடை எனப்படும். இப்போ இது நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மூனை பார்த்தோம், எதுகை பார்த்தோம், இயபு, இப்போ அந்தாதி தொடையும் பார்த்தோம். இப்போ அதனுடைய எடுத்துக்காட்டை நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மூனைனா முதல் எழுத்து அப்படின்றத. இப்போ எழுத்துன்னு சொல்லும்பொழுது இப்போது யாப்பு இலக்கணத்தின்படி முதல்ல எழுத்து பார்த்தோம், அடுத்து அசை பார்த்தோம், சீறு தலை அடி தொடை பார்த்தோம். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். யாப்பு இலக்கணத்தின் படி தான் நீங்கள் என்ன செய்யணும், எழுத்து என்னது மூன்றாக பிரிக்கிறாங்க, எழுத்துக்களை மூன்றாக பிரிக்கிறாங்க. அப்போ அதில் குறில் நெடில் ஒற்று பார்த்தோம், அசைன்னு பார்க்கும்போது நேரசை நிறையசை பார்த்தோம், சீருன்னு பார்த்தோம் ஓரசி சீர் ஈரசி சீர் மூவசை சீர் நான்கசை சீர்னு பார்த்தோம், அடுத்து அடுத்தது தலை பார்த்தோம், அடி பார்த்தோம், தொடை பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாவகைகள். பாவகைகள் சொல்லும்போது நான்கு வகையான பாவகைகள், அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெண்பா அசிரிப்பா களிப்பா வஞ்சிப்பா. வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை உடையது, ஆசிரிப்பானா அகவல் ஓசை உடையது, களிப்பானா துள்ளல் ஓசை உடையது, வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை உடையது. இதை பற்றி விளக்கத்தை நீங்கள் வந்து மேல் வகுப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. மனாலாகி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுடைய பாடத்தில் இருக்கிற 142 பக்கத்தில் மதிப்பீடுன்னு இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு வருது. அசை அப்படின்னா ரெண்டு வகையான அசை, நேரசை நிறையசை இரண்டு, அதான் ஆன்சர் ஆ தான். விடும் என்பது என்ன சீர்னா நிறையசை, ஏன்னா இரு குறில் பக்கத்தில் ஒரு ஒற்று எழுத்து, அப்போ இரண்டு எழுத்துக்கு மேலே போயிட்டாலும் அது நிறையசை. அடுத்து மூன்றாவது பாருங்கள், அடி டேஷ் வகைப்படும், எத்தனை அடி 5. முதல் எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது என்னதே 3. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், வெண்பா அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஓசை கொண்டது, வெண்பாக்கு என்ன ஓசை சொன்னோம் நம்ம, செப்பல் ஓசை, செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவுக்கு என்ன ஓசை, ஆசிரியப்பாவுக்கு வந்து அகவல் ஓசை. களிப்பாவுக்கு வந்து என்ன ஓசை, துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவுக்கு தூங்கல் ஓசை, வஞ்சிப்பாவுக்கு தூங்கல் ஓசை. இதை பொறுத்துக்க நீங்கள் கரெக்டாக அந்த நேராக வெண்பாவுக்கு என்னென்ன வரும், அசிரிப்பாவுக்கு என்ன வரும், களிப்பாவுடைய ஓசை வஞ்சிப்பாவுடைய ஓசை கரெக்டாக நீங்கள் எழுதணும். சிறுவினாக்கள் பாருங்கள், இருவகை அசைகள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இரண்டு வகை, நேரசை நிறசை. தலை என்பது யாதுன்னு கேட்டிருக்காங்க, சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தலைன்னு சொல்கிறோம். அந்தாதி என்றால் என்ன, அந்தாதின்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு பாலுடைய இறுதி சீர் அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடல் முதல் சீர், அதாவது அது அடியினுடைய கடைசி சீரும் ரெண்டாவது அடியினுடைய முதல் சீரும்
முதல் வந்தால் அது என்னது அவ்வாறு பாடப்படுவது அந்தாதி தொடை எனப்படும். அடுத்து பா எத்தனை வகை? பா வந்து நான்கு. என்னது வெண்பா, ஆசிரிப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா. மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும், உங்களை நோட்டில் இதை எழுதணும். அடுத்து இது உங்கள் டெஸ்ட் நோட்டில் இந்த கேள்விகள் எல்லாம் எழுதி அதற்கு ஆன்சர் எழுதி அனுப்புங்க. இதை உடனே நல்லா என்ன செய்யுங்க, படிச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே நடத்தினேன் இல்லையா, ஐயா பிள்ளைகளோட முக்கியமான எழுத்துனா என்ன, அந்த எழுத்துக்களுடைய குறியல் நெடில் ஒற்று, அசை, சீறு, தலை, அடி, தொடை, பா வகைகள், இதையெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி என்ன செய்யுங்க டெஸ்ட் நோட்டில் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.